அல்ஹம்து லில்லாஹி ரபில் அலமின், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா. இந்த நாளின் 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு அடியான் சரியாக அடைந்து துவா செய்து விட்டால் அந்த துவா எந்த தடையில்லாமல் அங்கீகரிக்கப்படும் என ஹதீஸ் இருக்கு. அந்த வகையில் நாம் அனைவரும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், நம் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நமது சேனலில் குறிப்பிட்ட சில துவாக்களை நான் போட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கும் நான் ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். 24 மணி நேரத்தில் நமது பிரச்சனை நீங்கும், கவலை நீங்கும், நம் துவாக்கள் ஏற்கப்படும் சொல்லுவாங்கள்ல, அது இந்த நாளில் கரெக்டாக இருக்கும். இந்த நாளில் மட்டும் சரியாக இந்த துவாவை நீங்கள் கேட்டுட்டா இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரும். மிக முக்கியமாக ஏதாவது உங்களுக்கு காரியம் வேண்டி இருந்தால் இந்த ஜும்மா நாள் முழுக்க இந்த துவாவை நான் சொல்கிற முறைப்படி ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டது இன்றே கிடைக்கும். அந்த துவா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் கட்டாயம் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஜும்மா வருது, ஆனால் முதன் முதல்ல இந்த ஜும்மா எப்படி நடந்தது இந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியும் கண்டிப்பாக நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய வரலாற்றில் முதன் முதலில் ஜும்மா எப்படி ஆரம்பமானது அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆரம்பித்து இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தவறு. முதல் ஜும்மாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தவில்லை. முதல் ஜும்மாவை நடத்தும் பாக்கியத்தை ஒரு நபி தோழருக்கு அல்லாஹ் கொடுத்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் பிரச்சாரம் செய்தபோது ரொம்ப சவால் சிக்கல்கள் இருந்தன. சரியாக பிரச்சாரம் செய்ய முடியல. தொழுகையை கூட ஜமாத்தா தொழ முடியாமல் தனித்தனியாக வீடுகளில் ஒளிந்து மறைந்து தொழுது வந்தனர். ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்தது. மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலத்தில் மக்காவில் எந்த ஜும்மாவும் நடக்கவில்லை. காபாவை அரபிகள் புனிதமாக கருதி வந்தனர். ஹஜ் நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக காபாவிற்கு வருவார்கள். வரக்கூடிய மக்களிடத்தில் அந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு இறை தூதர் என்பதை சொல்வார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், சிலைகளை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள் என்றெல்லாம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். நுபுவத்தின் 10 ஆண்டில் ஹஜ் செய்வதற்காக மதினாவிலிருந்து ஒரு 6 பேர் கொண்ட குழு வருகிறார்கள். அந்த 6 பேரை சந்தித்து இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். 6 பேருக்கும் சிறிய ஒரு மனமாற்றம். இவர் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது, நாம் ஏன் இந்த கல்மண்ணை வணங்க வேண்டும், நல்லது தானே சொல்கிறார் என்று. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அந்த வருடம் சென்று விட்டார்கள். அந்த 6 பேர் மதினாவிற்கு சென்று மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்து இன்னொரு 6 பேருடன் அடுத்த வருடம் ஹஜ் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த 12 பேரும் வருகிறார்கள். ஏன் இவர்கள் ஹஜ் நேரத்தில் வருகிறார்கள் என்றால், மற்ற நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள் என்றால் அவர்கள் கதை முடிந்துவிடும். அதனால் காத்திருந்து ஹஜ் நேரத்தில் வருகிறார்கள். ஹஜ் நேரத்தில் பலரும் வருவார்கள். அதனால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு தான் வருகிறார்கள் என்று யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்ய மாட்டார்கள். நபியின் 51 வயதில் அந்த 12 பேர் வருகிறார்கள். அந்த 12 பேரும் நபியை ரகசியமாக சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று ஒரு உறுதிமொழி எடுக்கின்றார்கள். நாங்கள் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்போம், உயிர் உள்ளவரை பேணி நடப்போம், நாங்கள் எங்கள் ஊரில் போய் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வோம் என்று. அஸ்அது பின் சுராரா தலைமையில் வந்த முக்கியமான ஆட்களை சொல்வதென்றால் காப் இப்னோ மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு, உபாதா இப்னோ சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, உக்பா இப்னோ ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு, முஆத் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியவர்கள். அந்த 12 பேரில் உள்ள முக்கியமான சஹாபாக்கள் இவர்கள். நீங்கள் அங்கே போய் ஜும்மா நடத்துங்கள், இங்கே நடத்த முடியவில்லை என்று அஸ்அது இப்னோ சுராரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பிக்கின்றார்கள்.
இவர் மதினாவிற்கு சென்று ஜும்மா நடத்துகின்றார். நபியின் 52வது வயதில் நபியாகி 12 வருடத்திற்கு பிறகு முதல் ஜும்மா மதினாவில் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரில் ஜும்மா நடக்கவில்லை, நடத்த முடியவில்லை, நடத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. முதன் முதலில் இந்த ஜும்மாவை நபியின் அனுமதியோடு அஸ்அத் பின் சுராரா ரதியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் தான் நடத்தினார்கள். இந்த ஜும்மாவை எங்கே நடத்தினார்கள் என்றால், புதிய மார்க்கமாக மதினாவில் இருப்பதால் அவர்கள் மதினாவில் ஜும்மாவை நடத்தினால் குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்று எண்ணி ஊருக்கு ஒதுக்கமாக ஒரு இடத்தில் கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு தரையில் முதல் ஜும்மாவை நடத்தினார்கள். அந்த இடம் மதினாவிலிருந்து 1 மைல் தொலைவில் உள்ளது. ஏறக்குறைய 40 பேர் கலந்து கொண்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வருகின்ற வரைக்கும் அவர்தான் ஜும்மாவை நடத்தி கொண்டிருந்தார். கியாம நாள் வரை உலகில் எத்தனை ஜும்மாக்கள் நடந்தாலும் அத்தனை ஜும்மாவிலிருந்தும் 1 பங்கு நன்மை அவருக்கு போய் சேரும். நல்ல காரியத்தை யார் துவக்கி வைத்தாலும் அவருக்கு 1 பங்கு கியாம நாள் வரை கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாத்தில் உள்ள ஒரு விதி. ஆரம்பத்தில் ஜும்மா தொழுகை இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. இதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஜும்மா நாளில் ஓதக்கூடிய சிறப்பான அந்த துவா என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். துவா சொல்லிட்டு எப்போ ஓதணும், எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். முதல்ல துவாவை பார்க்கலாம். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதௌ வஹய்யுலனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதௌ வஹய்யுலனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதௌ வஹய்யுலனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. அல் குரானில் உள்ள வசனம் இது. அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை எதிர்நோக்கி நம் காரியங்களை நிறைவேற்றி தரும்படி இந்த துவாவில் நாம் கேட்கின்றோம். அல்லாஹ்வின் ரஹ்மத், இது ஒன்று மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டாலே போதும், நம் அனைத்து காரியங்களும் தானாக நடந்துவிடும். இதில் இன்னும் நாம் கூடுதலாக நம் காரியத்தையும் சீர்திருத்த வேண்டி கேட்கின்றோம். இதில் காரியம் என்பது நம் அனைத்து கஷ்டங்களும் அடங்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன காரியம் ஆக வேண்டி இருக்கோ, அதை மனசில் நியத்து வச்சுட்டு இந்த துவாவை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் தமிழிலேயே கேட்கலாம். இன்று ஜும்மா நாள், 2 நேரம் இருக்குது நம் துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய நேரம். அதில் ஒன்று என்னென்னா, ஜும்மா தொழுகை நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா, அதில் அத்தையாத் இருப்பு, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த துவாவை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை தமிழில் கூட நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு நீங்கள் சலாம் கொடுக்கலாம், அது ஒரு நேரம். பிறகு ஜும்மா அன்று அசர், அசருக்கு பிறகு மஹ்ரிபுக்கு சற்று முன் உள்ள நேரம். இந்த 2 நேரம் தான் நம் துவாக்கள் தடை இல்லாமல் ஏற்கப்படும் நேரம். ஹதீஸில் வந்திருக்கு இந்த 2 நேரங்களை பற்றி. அதனால் நீங்கள் ஜும்மா தொழுகையில் கேட்கலாம். பிறகு அன்று அசர் தொழுது யார்கிட்டையும் பேச வேணாம், நீங்கள் அப்படியே முசலில் அப்படியே உட்காந்துக்குங்க. உட்காந்து இந்த துவாவை ஓதுங்க. ஓதி பிறகு உங்கள் தேவைகளை அழுது அல்லாஹ்விடம் கேளுங்க. இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா, குறைஞ்சது கண்டிப்பாக 3 முறை ஓதுங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எவ்வளோ டைம் வேணாலும் ஓதலாம், ஆனால் கண்டிப்பாக 3 முறை ஓதுங்க. ஓதி மனப்பூர்வமாக அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. என் துவா கபுல் ஆகும், கண்டிப்பாக என் துவா நிறைவேறும் சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து துவா செய்யுங்க. நிச்சயம் உங்கள் காரியம் நிறைவேறும். அது இன்றே கூட இருக்கலாம். ஏன்னா 24 மணி நேரத்தில் 1 நேரம் இந்த நாளில் இருக்குது நம் துவா கபுல் ஆகக்கூடிய நேரம். நீங்கள் கேட்கக்கூடிய நேரமும் அந்த நேரமும் ஒன்றாக அமைந்து விட்டால் நீங்கள் கேட்டது இன்றே நடக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படி நீங்கள் கேட்டது இன்றைக்கே நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.